வணக்கம். ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் பச்சரிசி மாவு இருந்தால் போதும், அதை வச்சு செஞ்சிடலாம். இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ நான் சொல்ல போகிறேன். வாங்க. இதுக்கு தேவையான பொருள்: பச்சரிசி மாவு 1 கப், பால் 1 கப், ஜீனி 1/2 கப், தேங்காய் துருவல் 1/2 கப். அவ்வளோதான் இதுக்கு தேவையானது. கொஞ்சம் ஏலக்காய் தூள், அவ்வளோதான். இந்த தேங்காய் நான் என்ன பண்ணால், நல்லா துருவி வெயிலில் காய வச்சு மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்போ தான் அழகாக துருவலாக நல்லா வந்துச்சு, திப்பி திப்பியாக இல்லாமல். இப்போ கடாயை அடுப்பில் வைக்கிறோம். வச்சு காய்ச்சின பால் தாங்கிறதுனால லைட்டாக சூடு வந்தால் போதும். பாலை சேர்த்து பால் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து சர்க்கரையை சேர்க்க போகிறோம். அது நல்லா கரைஞ்சோன்னே தேங்காய் துருவலை அதில் சேருங்க. வெயிலில் காய வைக்கணும்னு இல்லை, தேங்காய் துருவலை நீங்கள் நல்லா வறுத்துட்டு கூட பொடி பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நல்லா நைஸாக துருவுனா அது கூட தேவையில்லை. கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேருங்க. நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இப்போ நம்ம அடுத்து அரிசி மாவு சேர்க்க போகிறோம். தீயை வந்து நம்ம குறைச்சே வச்சுக்கலாம். அப்போ தான் மாவு போட்டு கிண்டுறப்போ நமக்கு கட்டி உணவாது, அடி பிடிக்காது. நீங்கள் நான்ஸ்டிக்கு வச்சுருந்தீங்கன்னா அந்த பாத்திரத்தில் கூட நீங்கள் செஞ்சிங்கன்னா கீழே கூட ஒட்டாமல் வரும். சில பேருக்கு கட்டி உழுவுதுன்னு பயம் இருந்துச்சுன்னா நீங்கள் நான்ஸ்டிக் வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிங்க. மாவு எல்லாத்தையும் கொட்டி நல்லா அழகாக கலந்து விட்டு, இப்போ 1 கப் பாலுக்கு 1 கப் பச்சரிசி மாவுங்கிறதுனால அழகாக வரும். இப்போ பச்சரிசி மாவு இல்லைன்னா கூட வீட்டில் அரிசி இருந்தால் அதை ஊற வச்சு நல்லா காய வச்சு அதை மிக்சியிலே அரைச்சி சளிச்சு கூட அந்த மாவு எடுத்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அழகாக வெந்து வந்துட்டு பாருங்கள், நல்லா வாசனை வரும். இப்போ இதை அடுப்பை அணைச்சிட்டு 1-5 நிமிஷம் மூடி வைங்க, நல்லா ஆறட்டும். ஆறினோடனே திறந்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க. எடுத்துட்டு கையால் உருட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வரும். அதை உருட்டி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கட்டை இதேமாரி என்ன பண்ணுங்கள், அழகாக இதேமாரி தேய்ச்சி நல்லா நீட்டாக தேய்ங்க. 2 கையாலையும் அழகாக அப்படி உருட்டுறப்போ நல்லா நீட்டாக அழகாக வரும். சாதாரணமாக சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சி கட் பண்ணி செய்கிறத விட இது ரொம்ப அழகாக, இப்படி இருந்தால் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது, இதை சாப்பிட்றதுக்கும் நல்லா ருசியாக இருக்கும். அங்கே பாருங்கள், இதுமாரி மாவையெல்லாம் ஒரே அளவாக உருட்டிங்க. நான் கூட கொஞ்சம் அவசரமாக எல்லாத்தையும் உருட்டிட்டேன். நீங்கள் அழகாக உருட்டிட்டு ரவுண்டாக அதை நல்லா சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு, இப்போது இட்லி பானையை அடுப்பில் வச்சு தண்ணியை கொதிக்க வச்சு அந்த இடியாப்பம் வேக வைக்கிற பாருங்கள், அந்த தட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சு வேக வைக்கலாம். ரொம்ப முக்கியம், மூடியை வந்து துணியை போட்டு கட்டிடணும். வேர்வை தண்ணி அது வெந்தோடனே அந்த தண்ணி அந்த ஸ்நாக்ஸ் மேலே படவே கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். இது 1-5 நிமிஷத்தில் வெந்துடும். ஏற்கனவே வெந்த மாவு தாங்கிறதுனால ரொம்ப வேக வைக்கக்கூடாது. ரொம்ப வெந்துட்டுனா கொஞ்சம் அழுத்தமாக போயிடும். வெந்த உடனே எடுத்து தேங்காய் துருவலில் நல்லா பிரட்டி எடுத்துக்க வேண்டியதுதான். கொஞ்சம் சூடாக இருக்கிறப்ப பிரட்டி எடுத்துட்டிங்கன்னா நல்லா ஒட்டிடும். மேலே அலங்கரிக்க பாதாம் பிஸ்தா கட் பண்ணி மேலே வச்சு இப்படி வச்சு சாப்பிட கொடுத்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அப்படியே இந்த ஸ்வீட்டு மைல்டாக இருக்குது, ரொம்ப இனிப்பும் இல்லாமல் அவ்வளோ சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தது. நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு சாப்பிட்றப்போ, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது எண்ணெயில் பொரிக்காமல் செய்கிறதுனால பசங்களுக்கு வயசானவங்க யார் வேணாலும் சாப்பிட்லாம், நல்லது. அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யுங்க. உங்கள் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும், உங்கள் ஃப்ரெண்டுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, மகிழ்ச்சி.